குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஏபிபி கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஆர்பிசி பார்த்துட்டு இருக்கோம். சிஆர்பிசில இன்னைக்கு ரெண்டு சின்ன சாப்டர் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் 9 பார்க்கலாம். தென் இஃப் டைம் பர்மிட்ஸ் வில் டிஸ்கஸ் சாப்டர் 20. சரியா, சாப்டர் 9 வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 125 to 128. சாப்டர் 9 சிஆர்பிசியில் ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். சாப்டர் 9 இன் சிஆர்பிசி. ஸோ மூன்று நபர்களுடைய மெயின்டெனன்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யார்? ஒய்ஃப்ஸ் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாப்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி தெர் ஆர் 4 செக்ஷன்ஸ். செக்ஷன் 125, ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். யார் ஆர்டர் கொடுக்கலாம், என்ன மாதிரியான கண்டிஷனில் கொடுக்கலாம், எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 125ல. 125 சிஆர்பிசினாலே நம்ம டைரெக்டாக என்ன ஞாபகம் வரும், மெயின்டெனன்ஸ் ஞாபகம் வரும். 126 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் அண்டர் செக்ஷன் 125. 125ல ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதற்கான ப்ரொசீஜர், இப்போது ஒரு மனுவை தாக்கல் பண்ணணும், இந்த 125ல எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னு சொல்லிட்டு, அந்த மனுவை எங்கே தாக்கல் பண்ணணும், யார் தாக்கல் பண்ணணும், எப்படி தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை சொல்கிறது செக்ஷன் 126. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 127. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் அலோவன்சஸ். ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது கூடலாம் குறையலாம். 125ல செக்ஷன் 125 சிஆர்பிசியில் ஒரு மெயின்டெனன்ஸ் அலோ ஆர்டர் ஆயிருக்கு. எதர் இட் மே பி ஆன் த ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஆர் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ். சரியா, இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வழக்கின் செலவிற்கும் மெயின் மெயின்டெனன்ஸை டிசைட் பண்ணுற வரைக்கும் சில நேரங்களில் காலதாமதம் ஆகலாம் இல்லையா, அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சட்டத்தில் சில குறிப்பிட்ட நாட்களுக்குள் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனில் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, ஸோ அப்போது அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ், வெதர் இட் இஸ் மேபி இன் அ ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஆர் இன் அன் இன்ட்ரீம் அப்ளிகேஷன், எதர் இட் இஸ் மேபி இன் ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஆர் இன்ட்ரீம் அப்ளிகேஷன். ஸோ அப்போது அத்தகைய அந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன், அதில் நமக்கு வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சாப்டர் 9 பார்த்துட்ருக்கோம் சிஆர்பிசியில். சாப்டர் 9 இஸ் வித் ரிகார்ட் டு ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 125 to 128 இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ 125 இஸ் வித் ரிகார்ட் டு த ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ யார் வந்து அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் 126ல ப்ரொசீஜர், எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம், ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து செக்ஷன் 126ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கோம். தென் செக்ஷன் 127ல என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் அலோவன்சஸ், அதுதான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ட்ரேஷன் ஆஃப் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஒரு மெயின்டெனன்ஸ் வாங்கக்கூடிய மனைவி திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொதுவாக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி அந்த பந்தம் இருக்கிற வரைக்கும் தான் மெயின்டெனன்ஸ் வந்து ஒய்ஃப் அப்படின்னே சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பந்தம் மாறும் பொழுது, அந்த உறவு முறை மாறும் பொழுது மெயின்டெனன்ஸ் இதுவாகுது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வென் தே கனாட் மெயின்டைன் தெம்செல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு முதல்ல அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாரால மெயின்டைன் பண்ண முடியலையோ அவங்க தான் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்போம். ஸோ சஃபிஷியன்ட்லி இஃப் தட் உமன் இஸ் அக்வைரிங் சம் ஜாப் ஆர் சம்திங் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை அந்த உமனுக்கு போதுமானதாக இல்லை மெயின்டெனன்ஸை, அதை என்ஹான்ஸ் பண்ண சொல்லி கூட போடலாம். ஸோ செக்ஷன் 127 என்னது, ஆல்ட்ரேஷன் ஆஃப் அலோவன்சஸ். எதர் இட் யூ கேன் இன்க்ரீஸ் த அலோவன்ஸ் தட் ஹஸ் பீன் ஆர்டர் ஆர் யூ கேன் ஸ்டாப் த அலோவன்ஸ் ஆர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அது என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக செக்ஷன் 128 என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆர்டர் பாஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இப்போ 125ல ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க, இல்லை 127ல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம், ஹவு இட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குறதா செக்ஷன் 128. இதான் வந்து ஷார்ட்டாக 4 செக்ஷன். இப்போ என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 125, ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், செக்ஷன் 125. சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1, இஃப் எனி பர்சன் ஹேவிங் சஃபிஷியன்ட் மீன்ஸ் நெக்லெக்ட்ஸ் ஆர் ரெஃப்யூசஸ் டு மெயின்டைன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எவர் ஒருவருக்கு போதுமான நிதி ஆதாரம் இருந்தும் அவர்கள் வேண்டுமென்றே
மெயின்டைன் பண்ண தவறி விடுகிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் யாரை தவறி விடு யாருடைய மெயின்டெனன்ஸுக்கு மெயின்டைன் பண்ணாமல் தவறி விடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஒய்ஃப் அனேபிள் டு மெயின்டைன் ஹெர் செல்ஃப் ஏ அதாவது ஒருவருடைய மனைவி அவர்களால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அவர்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இவர் வந்து நல்ல ஒரு வேலையில் இருக்காரு அவருக்கு நல்ல வருமானங்கள் வருது வாடகை வருது சொந்தமான சொத்து புலன்கள் இருக்குது எல்லாம் இருந்தும் தன் மனைவியை எந்த மனைவியால் தன்னை பராமரிக்க முடியவில்லையோ அவளால் பராமரிக்க முடியாத பட்சத்தில் அந்த கணவர் இஸ் என்டைட்டில் டு ப்ரொவைட் மெயின்டெனன்ஸ் தென் பி இஸ் லெஜிடிமேட் ஆர் இல்லெஜிடிமேட் மைனர் சைல்ட் வெதர் மேரிட் ஆர் நாட் அனேபிள் டு மெயின்டைன் இட் செல்ஃப் ஸோ அப்போது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியால் இல்லெஜிட்டிமசி அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது அதை நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் வித் ரெகார்ட் டு சைல்ட் தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் இல்லெஜிட்டிமசி சைல்டை பொறுத்த வரைக்கும் ஆல் சைல்ட் பார்ன் ஆர் லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ அப்போ அந்த குழந்தை மைனராக இருக்கும் பட்சத்தில் எதர் இட் மே பி எ மைனர் பாய் ஆர் மைனர் கேர்ள் வெதர் தே ஆர் மேரிட் ஆர் நாட் தட் இஸ் நாட் நெசசரி இஃப் தே கனாட் மெயின்டைன் இட் செல்ஃப் அவர்களால் அவர்களை பராமரிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் மைனராக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அந்த தந்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் இது பி தென் சி ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை வந்து அவர் மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தோம் எவர் ஒருவர் ஈ ஷுட் ஹாவ் சஃபிஷியன்ட் மீன்ஸ் அண்ட் நெக்லெக்ட் டு மெயின்டைன் த ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஏல வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பார்த்தோம் 125 ஒன் ஏல ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பார்த்தோம் தென் ஒன் பியில் மைனர் சில்ட்ரன் தே மே பி லெஜிட்டிமேட் ஆர் இல்லெஜிட்டிமேட் தே ஆர் மே பி மேரிட் ஆர் நாட் தட் இஸ் நாட் நெசசரி அது 1B, then 1C, is legitimate or illegitimate child not being a married daughter who has attained majority where such child is by reason of any physical or mental abnormality or injury unable to maintain itself. அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதாவது ஃபஸ்ட்டு பீல வந்து மைனர் சில்ட்ரனை மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம் ரெண்டாவது என்னன்னா சில்ட்ரன் இருக்காங்க பட் தே ஹேவ் பீன் அட்டைன்ட் மெஜாரிட்டி பட் டியூ டு சம் கைண்ட் ஆஃப் அப்நார்மாலிட்டி ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஒரு குறைபாடுனால அவர்களால் அவர்களை மெயின்டைன் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொவைடட் தட் ஷுட் நாட் பி அ மேரிட் டாட்டர் சரியா அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஹூ ஹாஸ் அட்டைன் மெஜாரிட்டி ஹூ டியூ டு சம் கைண்ட் ஆஃப் தட் டிசபிலிட்டி ஃபிசிக்கல் ஆர் மென்டல் அப்நார்மாலிட்டி ஆர் இன்ஜுரி அனேபிள் டு மெயின்டைன் ஸோ மூன்றாவதும் 1C தென் 1D ஹிஸ் ஃபாதர் ஆர் மதர் அனேபிள் டு மெயின்டைன் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் நார்மலாக செக்ஷன் 125(1)ல நாலு வகையான நபர்களை தான் மெயின்டைன் பண்ண முடியும் ஒன்று மனைவி இரண்டாவது மைனர் சில்ட்ரன் மூன்றாவது சில்ட்ரன் ஹூ ஹஸ் அட்டைன் மெஜாரிட்டி பட் டியூ டு சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் அப் நார்மாலிட்டி தே கனாட் மெயின்டைன் ஹெர் செல்ஃப் ப்ரொவைடட் ஷி ஷுட் நாட் பி அ மேரிட் டாட்டர் தென் ஃபோர்த் கேட்டகரி தட் ஃபாதர் ஆர் மதர் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் சஃபிஷியன்ட் மீன்ஸ் அண்ட் நெக்லெக்டிங் டு மெயின்டைன் தெம் இதுதான் வந்து செக்ஷன் ஒன்ல சப்செக்ஷன் ஒன் ஆஃப் செக்ஷன் 125ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பட் ஆனால் இப்போது கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வேரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா அந்த ப்ரஃபிக்ஸ் அது இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரஃபிக்ஸ் என்ன ஆரம்பிச்சிருக்கு எ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் சஃபிஷியன்ட் மீன் அண்ட் ரெஃப்யூசிங் டு மெயின்டைன் டியூ டு இஸ் நெக்லிஜென்ட் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஒருத்தருக்கு மீன் இல்லை எனக்கு போதுமான வேலை இல்லை லாக்டவுனு நான் உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டில் 4 months அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டாக ஒரு ஹஸ்பண்ட் எடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்பலாகவே என்ன சொல்கிறாங்க தெளிவுபடுத்துறாங்க என்னன்னா யூ கோ பெக் ஆர் ஸ்டீல் ஆர் டூ வாட் எவர் யூ வாண்ட் பட் இட் இஸ் யுவர் டியூட்டி டு மெயின்டைன் தீஸ் ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தே ஆர் இன்டர்பிரட்டிங் த லா பியாண்ட் வாட் இட் இஸ் சரி ஓகே தென் அதோட கண்டினியூஷன் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 125 ஏ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மே அப்பான் ப்ரூஃப் ஆஃப் சச் நெக்லெக்ட் ஆர் ரெஃப்யூசல் ஆர்டர் சச் பர்சன் டு மேக் அ மந்த்லி அலோவன்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் ஆர் சச் சைல்டு ஃபாதர் ஆர் மதர் அட் சச் மந்த்லி ரேட் ஆர் சச் மேஜிஸ்ட்ரேட் திங்ஸ் ஃபிட் அண்ட் டு பே த சேம் டு சச் பர்சன் ஆஸ் த மேஜிஸ்ட்ரேட் மே ஃப்ரம் டைம் டு டைம் டைரக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ அப்போது இந்த சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 125ல யார் மெயின்டெனன்ஸ் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் யார் வாங்குவதை ஒரு உரிமையாக கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறமா அந்த மெயின்டெனன்ஸ் எப்படிப்பட்ட மெயின்டெனன்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸா அட் மந்த்லி ரேட்ல கொடுப்பதற்கான வழிவகைகளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஹோல்சம் மெயின்டெனன்ஸ் ஒரு லம்சம் மெயின்டெனன்ஸ் கேட்டு செக்ஷன் 125ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சரியா தென் ப்ரொவைடட் தட் த மேஜிஸ்ட்ரேட் மே ஆர்டர் த ஃபாதர் ஆர் மைனர் ஃபீமேல் சைல்டு ப்ரொவைடட் தட்
the magistrate may order the father of a minor female child referred to in clause B to make such allowance until she attains her majority if the magistrate is satisfied that the husband of such minor female child if married is not possessed of sufficient means. So and the subsection 1B la patho any minor child appdi patho anga enna or differentiation kudukla whether that minor child is married or not nu kudukla. So if a minor child is 16 years of age, so marriage oda age pathina 18 years, so she is 16 years of age and she got married but she could not maintain herself appdina tharalamaga enna pannalam avar kuda anda தந்தையிடம் இருந்து மெயின்டெனன்ஸை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் ஷி இஸ் நாட் பொசஸ்ட் ஆஃப் சஃபிஷியன்ட் மீன்ஸ் ப்ரொவைடட் ஃபர்தர் தட் இது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொவிசோ அதாவது வித் ரிகார்ட் டு இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபார் ப்ரொசீடிங் ஆஃப் திஸ் பெட்டிஷன் இந்த வழக்கை நடத்துவதற்கான செலவையும் இடைக்கால மெயின்டெனன்ஸ்க்கான உத்தரவையும் பற்றி தான் இப்போ லாஸ்ட் ப்ரொவிசோவில் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்கார்பரேட்டட் பை 2001 அமெண்ட்மெண்ட் சரியா. அதற்கு முன்பு இன்டரிம் மெயின்டெனன்ஸ்க்கு தனி ப்ரொவிஷன் கிடையாது. இதனால என்ன ஆச்சுன்னா காலதாமதமாச்சு. பல நாட்களாக ஒரு மெயின்டெனன்ஸ் மூலம் நிலுவையில் இருப்பது இருந்துச்சு. அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக 2001 அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த ப்ரொவிசோவை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ப்ரொவைடட் தட் த மேஜிஸ்ட்ரேட் மே டியூரிங் த பெண்டன்சி ஆஃப் த ப்ரொசீடிங் ரிகார்டிங் மந்த்லி அலவன்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் அண்டர் திஸ் சப்செக்ஷன் ஆர்டர் சச் பர்சன் to make a monthly allowance for the interim maintenance of his wife or such child father or mother and the expenses of such proceeding which the magistrate considers reasonable and to pay the same to such person as the magistrate may time to time direct அப்படினு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இடைக்காலமா ஒரு மெயின்டனன்ஸ் உத்தரவை பிறப்பிக்கலாம். அதோடு சேர்த்து for that proceedings என்ன செலவோ expenses of such proceedings சச் ப்ரொசீடிங்ஸுங்கிறது அதான் அந்த செக்ஷன் 125 ஒருத்தங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க வழக்கு செலவு அவர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் சேர்த்து இடைக்கால நிவாரணமாக வழங்குவதற்கு உத்தரவிடலாம். அதில் இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த உத்தரவை எத்தனை நாட்களுக்குள் பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் ஆல்சோ தட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் த மந்த்லி அலவன்ஸ் ஃபார் த இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் த செகண்ட் ப்ரொவிசோ ஷால் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் வித்தின் 60 days from the date of service of notice of the application to such person. Upon the interim maintenance with regard to expenses of proceedings and that interim maintenance inda manuva 60 naatkalukku uttaravu pirappikka vendum 60 naal edhil irundhu commence agudhu appdi paathina inda interim maintenance application court and the summon vandu opposite party and the husband ku serve agudhu illaya and the servana naatkal irundhu 60 naatkal. So idhu kuda oru question ah kekkalam whether from the date of order or from the date of filing the application or from the date of receipt of summon by the opposite party adu keta ena solnom date of receipt of summon by the opposite party adilirund 60 naatkalukkul and manu vil meedu uttaravinai pirappikka vendum either accepting that or rejecting that that is secondary but that order should be passed adha solapattiruk. Explanation for the purposes of this chapter a minor na yaar appadina மெஜாரிட்டி ஆக்ட் 1875 இருக்குது இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 அதில் ஹூ இஸ் நாட் டீம் டு ஹவ் அட்டைன்ட் இஸ் மெஜாரிட்டி அவர் தான் மைனர். தென் பி ஒய்ஃப் இன்க்ளூட்ஸ் அ உமன் ஹூ ஹாஸ் பீன் டைவர்ஸ்ட் ஆர் ஹாஸ் அட்டைன்ட் அ டைவர்ஸ் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹாஸ் நாட் ரீமேரிட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அந்த பெண்ணை அந்த கணவர் விவாகரத்து செய்திருந்தாலும் சரி அல்ல அந்த பெண் அந்த கணவரிடமிருந்து விவாகரத்து வாங்கியிருந்தாலும் சரி she is also entitled for maintenance under subsection 1 of section 125 provided she is not remarried adha avanga solranga appo the divorce a irundhalum adu finality a achieve a irundhalum adukku mela yaarume appeal pola adu mutual divorce a irundhu adula terms and conditions a discuss pannirundha adu vera vishayam then the rule of estoppel would apply you cannot make an application against the terms and condition appadi illamal udaharanathirku கணவன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கூட வாங்கியிருக்கலாம் ஒய்ஃப் அகேன்ஸ்டா ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கலாம் நான் சேலஞ்ச் பண்ண விரும்பல ஐ எம் வெரி மச் ஹாப்பி தட் ஹீ டைவர்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஷீமை ஈவன் கோ ஃபார் ஃபார் அ மெயின்டெனன்ஸ் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 125 அதாவது இதில் சொல்றாங்க ஒய்ஃப் இன்க்ளூட்ஸ் எ உமன் ஹூ ஹாஸ் பீன் டைவர்ஸ்ட் பை த ஹஸ்பண்ட் ஆர் ஹாஸ் அப்டைன்ட் எ டைவர்ஸ் ஃப்ரம் தட் ஹஸ்பண்ட் அண்ட் ஹாஸ் நாட் ரீமேரிட் this is what subsection 1 of section 125 so idu romba oru mukkiyamaana oru vishayam idu irukkuri vishayangal then subsection 2
any such allowance for the maintenance or interim maintenance and expenses of proceeding shall be payable from the date of order or if so ordered from the date of the application for maintenance or interim maintenance and expenses of the proceeding as the case may be. இதுவும் பாத்தீங்கன்னா 2001 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. அதாவது 60 நாட்களுக்குள்ள அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த இன்ட்ரிம் அப்ளிகேஷனை ஃபார் மெயின்டெனன்ஸை, அதே ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர்ல உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, அது எப்பொழுதுலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் டூ. அது மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, எனி சச் அலோவன்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆர் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஷால் பி பேயபிள் ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஆர்டர் ஆர் இஃப் சோ ஆர்டர்டு. அதாவது அந்த உத்தரவில் குறிப்பிடப்படவில்லை தேதி அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் பி டீம்டு டு ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர், அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆர் இஃப் சோ ஆர்டர், அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த உத்தரவில் என்ன அப்படின்ட்டு, ஃப்ரம் த டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆர் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஸ் த கேஸ் மேபி அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த உத்தரவில் குறிப்பிடப்படவில்லை என்றால் அந்த தேதியிலிருந்து அந்த என்னைக்கு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்களோ அன்றைய தேதியிலிருந்து கணக்கிட்டு தட் பர்சன் இஸ் என்டைட்டில் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆர் இஃப் சோ ஆர்டர்ட், நீதிபதி கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். இது கணவனால் தான் இது ரொம்ப நாள் தள்ளி போயிருக்கு, இவ்வளோ நாள் அவங்க ரொம்ப பரிதாபத்துக்குள்ள நிலைமையில இருக்காங்க, ஏற்கனவே பல வருடங்களாக அந்த கணவர் மெயின்டெனன்ஸே பண்ணல, மெயின்டெனன்ஸ்க்கான அந்த பண உதவியே பண்ணல அந்த பெண்ணிற்கோ அந்த குழந்தைக்கோ அப்படின்னு அந்த நீதிபதி நினைத்தால் என்ன பண்ணிருக்கலாம், அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து தட் ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் உட் கண்டினியூ ஆர் உட் ஃபாலோ அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கலாம். இதுதான் சப்செக்ஷன் டூ. தென் சப்செக்ஷன் த்ரீ ஆஃப் செக்ஷன் 125, இஃப் எனி பர்சன் சோ ஆர்டர்ட் ஃபெயில்ஸ் வித்தவுட் சஃபிஷியன்ட் காஸ் டு கம்ப்ளை வித் த ஆர்டர். ஸோ சப்செக்ஷன் 1 of 125 இல்லை சப்செக்ஷன் 2 of 125 ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சப்செக்ஷன் 2 of 125 அந்த உத்தரவை காரணமே இல்லாமல் ஒருத்தர் கம்ப்ளை பண்ண மறுக்கிறார் அப்படின்னா என்ன, இஃப் எனி பர்சன் சோ ஆர்டர் ஃபெயில்ஸ் வித்தவுட் சஃபிஷியன்ட் காஸ் டு கம்ப்ளை வித் த ஆர்டர் எனி சச் மேஜிஸ்ட்ரேட் மே ஃபார் எவ்ரி பிரீச் ஆஃப் த ஆர்டர் இஷ்யூ அ வாரண்ட் ஃபார் லெவிங் த அமௌண்ட் டியூ இன் சச் மேனர் ஃபார் ப்ரொவைடர் ஃபார் லெவிங் ஃபைன்ஸ் அண்ட் மே சென்டென்ஸ் சச் பர்சன் ஃபார் த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் ஈச் மந்த்ஸ் அலோவன்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆர் த இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஸ் த கேஸ் மே பி ரிமைனிங் அன்பெய்ட் ஆஃப்டர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த வாரண்ட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டென்ட் டு 1 month ஆர் அன்டில் பேமெண்ட் இஃப் சூனர் மேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, அந்த உத்தரவை ஒருவர் பின்பற்றவில்லை என்று சொன்னால் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம், ஒரு சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கொடுக்குறோம். அந்த ஃபைனை எப்படி ரெக்கவர் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜரை இந்த உத்தரவில் அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஃபைன் இதை நடைமுறைப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஹி மே ஈவன் ஆர்டர் தட் பர்சன் டு சென்டென்ஸ் ஆஃப் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நாட் அ டேர்ம் எக்ஸீடிங் 1 month அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபரை மெயின்டெனன்ஸ் ஆர்டரை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அதிகபட்சம் எத்தனை மாத சிறை தண்டனை வழங்கலாம், 1 month சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், 1 month ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 1 month சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் ஆர் டு த அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் அன்ரீபேடு, சரியா. ப்ரொவைடட் தட் நோ வாரண்ட் ஷால் பி இஷ்யூட் ஃபார் த ரீகவரி ஆஃப் எனி அமௌண்ட் டியூ அண்டர் திஸ் செக்ஷன் அன்லஸ் அப்ளிகேஷன் பி மேட் டு த கோர்ட் டு லெவி சச் அமௌண்ட் வித்இன் அ பீரியட் ஆஃப் 1 year ஃப்ரம் த டேட் ஆன் விச் இட் பிகேம் டியூ. ஸோ அப்போ லா ஆஃப் லிமிடேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர் எ பர்சன் ஷுட் அப்ளை ஃபார் இட்ஸ் எக்ஸிக்யூஷன் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ அப்போ ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு விஷயம் செய்தால் அத்தகைய மனுக்கள்ல என்ன பண்ண முடியாது, அந்த பணத்தை ரெக்கவரி பண்றதுக்கான உத்தரவை பிறப்பிக்க முடியாது. ஸோ எனி அப்ளிகேஷன் ஷுட் பி மேட் வித்இன் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர், லா ஆஃப் லிமிடேஷன் இந்த ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ப்ரொவைடர் ஃபர்தர் தட் இஃப் சச் பர்சன் ஆஃபர்ஸ் டு மெயின்டைன் இஸ் ஒய்ஃப் ஆன் கண்டிஷன் ஆஃப் ஹர் லிவிங் வித் ஹிம் அண்ட் ஷீ ரெஃப்யூசஸ் டு லிவ் வித் ஹிம் சச் மேஜிஸ்ட்ரேட் மே கன்சிடர் எனி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெஃப்யூசல் ஸ்டேட்டட் பை ஹர் அண்ட் மே மேக் அன் ஆர்டர் அண்டர் திஸ் செக்ஷன் நாட் வித் ஸ்டாண்டிங் சச் ஆஃபர் இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைட் தட் தர் இஸ் ஜஸ்ட் கிரவுண்ட் ஃபார் சோ டூயிங். இந்த லாஸ்ட் ப்ரொவிஸும் அதிகமாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, அது வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதில்ல, தியரட்டிக்கலாக இருக்குது. தியரட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி, அந்த மேட்ரிமோனியல் டியூட்டி ஹாஸ் டு பி பெர்ஃபார்ம்டு பை போத் த பார்ட்டிஸ். ஸோ அப்போது ஒரு மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷனை ஒரு மனைவி தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவர்களுடைய தாயார் வீட்டிலிருந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க.
கணவர் எங்கேயோ இருக்காரு, தாயார் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கணவர் பதில் மனுவில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அவங்க என் கூட வந்து இருந்து எனக்கும் என் குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் நான் மெயின்டெனன்ஸ் வழங்குவதற்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீதிபதி அதை கருத்தில் எடுத்துக்கலாம், அதற்கு அவர்கள் தாக்கல் செய்யும் பதில் மனுவில், அதாவது அந்த மனைவி தாக்கல் செய்யும் பதில் மனுவில் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்கிறார். உதாரணத்துக்கு அவர் சந்தேகப்படுகிறார், அவள மோசமாக பேசுகிறார், தகா மோசமாக நடத்துகிறார் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ கேன் ஈவன் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் நாட் ரிகார்டிங் தட்ஸ் ஆஃபர் பை தட் ஹஸ்பண்ட். அதை ஒரு கண பொருட்டாவே எடுத்துக்க வேண்டாமா? இஃப் தட் ஜட்ஜ் இஸ் தட் மேஜிஸ்ட்ரேட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆஃப் த ரீசன் கிவன் பை த ஒய்ஃப். அதான் சொல்றாங்க எக்ஸ்பிளனேஷன். If a husband has contracted marriage with another woman or keeps a mistress, he shall be considered to be just ground for his wife's reason to refusal to live with him. அதாவது நம்ம restitution of conjugal rights எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 9ல எப்போ எந்த கோர்ட்டில் restitution ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன் அ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேர் த பார்ட்டி ரிசைட்ஸ் அப்படின்னு போட்டு, வென் எய்தர் பார்ட்டி ஆஃப் த மேரேஜ் ஹேஸ் refuse to live without any sufficient cause அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கும். அப்போ அந்த சஃபிஷியன் காஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன்லையும் சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட் தட் இஃப் அ உமன் இஸ் வாலண்டரிலி வித்தவுட் எனி சஃபிஷியன் காஸ் ரெஃப்யூசிங் டு லிவ் வித் ஹர் ஹஸ்பண்ட் வித்தவுட் எனி ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிரவுண்ட் ஃபார் டினைங் த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ, சரியா? Then, subsection 4, no wife shall be entitled to, கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு subsection, subsection 4, no wife shall be entitled to receive an allowance for the maintenance or the interim maintenance and expenses of proceeding, as the case may be, from her husband under this section, if she is living in adultery or if, without any sufficient reason, she refuses to live with her husband or if they are living separately by மியூச்சுவல் கன்சென்ட். அப்போ ஒரு பெண் போதுமான காரணம் இல்லாமல் தனியாக இருக்கிறார், கணவர் எல்லா வகையிலையும் நீ வந்து என் கூட சேர்ந்து வாழ், நான் அதுக்காக என்னென்ன செய்யணுமோ செய்கிறேன், உனக்கு எல்லா உரிய மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் கூட, ஷீ இஸ் ரெஃப்யூசிங் அப்படின்னாலோ அல்லது இஃப் ஷீ இஸ் இன் அடல்ட்ரி அப்படிங்கிறதுனாலயோ அல்லது இரண்டு நபர்களும் சேர்ந்து தான் தனியாக இருக்காங்க, சில நாட்களுக்கு நம்ம தனியாக இருப்போம் அப்படின்னு ஒரு பரஸ்பரம் இதில் பண்ணுறாங்க அப்படின்னா, அத்தகைய சூழ்நிலைகளில் தட் ஒய்ஃப் இஸ் நாட் என்டைட்டில் ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் சப்செக்ஷன் 4ல. ஸோ இட் இஸ் அ வேலிட் கிரவுண்ட் whether there is sufficient reason to refuse the offer of husband. Husband kudukuraanraaru subsection 3 la maintenance provided you live with me and do your matrimonial duty appdinu solraaru adha kuduka adha ketka marukkum bolude appo andha uttaravaiyum marukalam appdinu solraaru. Then the last subsection under section 121 subsection 5, on proof that any wife in whose favor an order has been made under this section is living in adultery or that without sufficient reason she refuses to live with her husband or that they are living separately by mutual consent, the magistrate shall cancel the order அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சப்செக்ஷன் 2ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கும் இதே செக்ஷன்ல சப்செக்ஷன் 5ல ஒரு மனு தாக்கல் பண்ணலாம். எந்தெந்த காரணத்தை சொல்லி தாக்கல் பண்ணலாம்? You should prove to the magistrate who has passed an order of maintenance or interim maintenance along with the proceedings கான எக்ஸ்பென்சஸ். அந்த உத்தரவை மறுபரிசீலனை அதாவது ரத்து செய்வதற்கு நீங்கள் தாக்கல் செய்யலாம். ப்ரொவைடர் யூ ஷுட் ப்ரூவ் தட் த ஒய்ஃப் லிவ்ஸ் இன் அடல்ட்ரி ஆர் தேர் இஸ் நோ காஸ் அட் ஆல் ஃபார் ஹர் டு லிவ் செப்பரேட்லி ஆர் தே ஆர் பீன் லிவிங் செப்பரேட்லி வித்தவுட் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொன்னால் கேன்சல் பண்ண அந்த அதிகாரம் இருக்கு. நம்ம பொதுவாகவே என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஸ்ல ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல எக்ஸப்ட் கிளரிக்கல் எரர் ஆர் அரித்மெட்டிக்கல் எரர் நோ ஜட்ஜ் கேன் change its judgment அப்படினு சொல்லிருப்பாங்க. ஆனா இங்க என்ன அப்படினா, the order can be cancelled by the judge who passes an order under subsection 1 by himself on the proof of providing the above aspects. இதான் வந்து section 121 ல காஸ் 5 ல இருக்குது. சோ எல்லா நேரங்களிலுமே நம்ம என்ன சொல்ல முடியாது, ஒரு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அதை மாற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படினு சொல்ல முடியாது. இப்போ இங்க பார்த்தோம் இல்லையா, இப்போ இதுல அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல, சரி ஓகே. தென் செக்ஷன் 126 என்ன சொன்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்ன ப்ரொசீஜர் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 125. செக்ஷன் 126 ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் டோட்டலி 3 சப்செக்ஷன்ஸ். சப்செக்ஷன் 1, ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 125 மே பி டேக்கன் அகேன்ஸ்ட்
any person in any district where, so the jurisdiction, subsection 1 of section 126 speaks about jurisdiction. எங்க அந்த ப்ரொசீடிங்ஸை கமெண்ட்ஸ் பண்ணலாம், எங்க அந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம், எங்க அந்த மெயின்டெனன்ஸ் கேஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏ சப்செக்ஷன் 1A, வேர் ஹீ இஸ் பி ஆர் வேர் ஹீ ஆர் ஹிஸ் ஒய்ஃப் ரிசைட்ஸ். நார்மலாக வேர் ஹீ ரிசைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வேர் த ரெஸ்பாண்டன்ட் ரிசைட்ஸ், நம்ம அவருக்கு அகேன்ஸ்டாக தான் மெயின்டெனன்ஸ் கேட்குறோம். நார்மலாகவே இது வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்மனதாரர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்ய கடமைப்பட்டிருப்போம். ஈவன் சிபிசியில் கூட அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அதான் வந்து 1A சொல்றாங்க, வேர் ஹீ இஸ், அதாவது அவர் எங்க இருக்கிறாரோ. தென் பி, வேர் ஹீ ஆர் ஹிஸ் ஒய்ஃப் ரிசைட்ஸ், பி அவரோ அல்லது அவர் மனைவியோ எங்கு இருக்கிறாரோ, எங்கு தங்கி இருக்கிறாரோ, அதான் வேர் ஹீ ஆர் ஹிஸ் ஒய்ஃப் ரிசைட்ஸ். ஆர் சி, வேர் ஹீ லாஸ்ட் ரிசைடட் வித் ஹிஸ் ஒய்ஃப் ஆர் ஆஸ் த கேஸ் மே பி வித் த மதர் ஆஃப் த இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போது இப்போ இந்த மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, எது வந்து ஒரு இடம் கிடையாது, வேர் த மேரேஜ் ஹாஸ் பீன் சாலம்னைஸ்ட் இஸ் நாட் அ பிளேஸ். சரியா, நார்மலாக நம்ம இதை வந்து ஒரு காமனாக நம்ம என்ன நினைப்போம், இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பிளேஸ் ஆர் ப்ரொசீஜர் டு ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 125 ஃபார் ப்ரொவைடிங் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஏ வேர் த ரெஸ்பாண்டன்ட் ரிசைட்ஸ், அதாவது வேர் தட் ஹஸ்பண்ட் ரிசைட்ஸ், where that husband or wife resides, or where they last resided as husband and wife. Then D, where the marriage is solemnized. அப்படினு கேக்குறாங்க. அப்படினா என்ன answer? Where the marriage is solemnized. அதுதான் அதுக்கான answer. சரியா? Or ask the case may be with the mother of the illegitimate child. Then, அதாவது, even the mother of the illegitimate child can ask for maintenance. அப்படிங்கிறதுதான் அந்த C. அது என்ன சார், mother of the illegitimate child அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நபர் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார், அந்த பெண் ஏற்கனவே விவாகரத்து ஆன பெண்ணா இருக்கலாம், அந்த முதல் கணவர் மூலியமாக ஒரு குழந்தை இருக்கலாம். அப்போ அந்த பெண் ஜீவனாம்சம், அதாவது அந்த மெயின்டெனன்ஸ் கேட்டு ஒரு வழக்க தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதுதான் அந்த பெண்ணோடு அவர் எங்க இருந்தாரோ கடைசியாக அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. தென் சப்செக்ஷன் 2, ஆல் எவிடன்ஸ் டு சச் ப்ரொசீடிங்ஸ் ஷால் பி டேக்கன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பர்சன் அகேன்ஸ்ட் ஹூம் அண்ட் ஆர்டர் ஃபார் payment of maintenance is proposed to be made or when his personal attendance is dispensed with in the presence of his pleader and shall be recorded in the manner prescribed for summons case அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. So அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, all proceedings recording evidence and other aspects should be made in the presence of that husband, that person, அத ஹஸ்பண்ட் அல்லது அந்த நபர் யாரிடமிருந்து மெயின்டெனன்ஸை கோருகிறோமோ அவர் முன்னிலையில் நடக்க வேண்டும். அவர் முன்னிலையில் நடப்பதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் அவருடைய லீடருடைய முன்னிலையில் நடத்த வேண்டும். அப்போ அது என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், ஒரு சம்மன்ஸ் கேஸில் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோமோ வித் ரிகார்ட் டு ரெக்கார்டிங் எவிடன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் அதோட கண்டினியூஷன், சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 126 அதோட கண்டினியூஷன், ப்ரொவைடட் தட் இஃப் த மேஜிஸ்ட்ரேட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் the person against whom an order for payment of maintenance is proposed to be made is willfully avoiding service or willfully neglecting to attend the court, the magistrate may proceed to hear and determine the case ex parte and any order so made be set aside for good cause shown on application made within 3 months from the date thereof subject to such terms including terms as to payment of cost to the opposite party as the magistrate may think just and proper அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இந்த மெயின்டெனன்ஸ் கேஸில் ஒரு நீதிபதி தாக்கல் செய்யலாம், அவர் வரல, ஸோ எவிடன்ஸ்லாம் எடுக்க முடியல, அப்போ நம்ம வந்து சம்மன்ஸ் அவர் வேணும்னே எவைட் பண்ணுறாரு தவிர்க்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இல்லாத அந்த எதிர்மனுதாரர் அந்த கணவர் இல்லாமையே மனைவியின் மனுவை கோரிக்கை ஏற்று எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணலாம். பிளைண்டிஃப் ஒரு கேஸில் வரல அப்படின்னா, ஒரு பெட்டிஷனர் ஒரு கேஸில் வரனா அதுக்கு பேர் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்னு பேர். இப்போ எதிர்மனுதாரர் வரல, அதாவது இந்த கேஸில் தட் ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்ட் இஸ் நாட் coming to the court despite several summons and several opportunities அப்படினு சொன்னால், willful and wanton அப்படி அந்த நீதிபதி கருதும்போது ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை பாஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வித்இன் 90 days if there is sufficient cause and good reasons is found then within 90 days அவர் ஒரு அப்ளிகேஷன் போட்டு தட் ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்ட் மே ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் செட்டிங் அசைட் தட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுவில் வித் காஸ்ட் அந்த மனுவை ஒரு அனுமதிப்பதற்கு ஏதேனும் ஒரு நிபந்தனை, ஒரு அவங்களுடைய அந்த எக்ஸ்பென்சஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காஸ்ட்டை இம்போஸ் பண்ணி அந்த மனுவை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
10 subsection 3 of section 126. The court in dealing with applications under section 125 shall have power to make such order as to cost as may be just. இப்போ செக்ஷன் 125ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வந்து கொடுக்கணும், ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ் தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் கூட இது பண்ணலாம், அல்லது யார் ஒருவர் வேண்டுமென்றே மனு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறவரோ ட்ராக் பண்ணுறவரோ அவருக்கு வந்து காஸ்ட் இம்போஸ் பண்ணுறதுக்கும் அந்த நீதிபதிக்கு உத்தரவு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் செக்ஷன் 126. செக்ஷன் 126 இஸ் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் அண்டர் செக்ஷன் 125. சரியா, இப்போ செக்ஷன் 127 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் இன் அலோவன்ஸ். ஆல்ட்ரேஷன் இன் அலோவன்ஸ் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 சப்செக்ஷன் இருக்கு. ஆல்ட்ரேஷன் இன் அலோவன்ஸ் செக்ஷன் 125 அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டரை கொடுத்துட்டாங்க. இப்போ அதை எப்படியெல்லாம் ஆல்டர் பண்ணலாம், எந்த கிரவுண்ட்ஸில் ஆல்டர் பண்ணலாம், வாட் ஆர் த வேலிட் கிரவுண்ட்ஸ் ஃபார் ஆல்டரிங் த அலோவன்ஸ், அதை அதே நீதிபதி பண்ணலாமா என்ன எதுங்கிறத இப்போ நம்ம செக்ஷன் 126 பார்க்க போகிறோம். செக்ஷன் 127 பார்க்க போகிறோம். செக்ஷன் 127 ஆல்ட்ரேஷன் இன் அலோவன்ஸ் சப்செக்ஷன் 1 on proof of a change in the circumstances of any person receiving under section 125 a monthly allowance for the maintenance or interim maintenance or ordered him under the same section to pay a monthly allowance for maintenance or interim maintenance to his wife, child, father or mother as the case may be, the magistrate may make such alteration as he thinks fit in the allowances for the maintenance of the or the interim maintenance as the case be. So subsection 1 speaks about change of circumstances, சூழ்நிலை மாறுகிறது. உதாரணத்திற்கு அந்த பெண் ஒன்று நல்ல வேலைக்கு போயிடலாம், இல்லை அந்த பெண்ணுடைய தாய் வழியில் சொத்துக்களை பிரித்தது மூலியமாக அவருக்கு ஒரு மாத வாடகை வரக்கூடிய ஒரு சொத்து வந்து சேர்ந்திருக்கலாம். அப்போ என்ன ஆயிடுது, அந்த யார் ஒருவர் வாங்குகிறாரோ த பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் தேர் பர் தட் பர்சன் ஸ்டேட்டஸ் ஹவ் பீன் சேஞ்ச் ஆர் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹவ் பீன் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ப்ரூஃபின் அடிப்படையில் the magistrate may alter an allowance அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இது வந்து இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம். சில நேரங்களில் அவர்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த பணம் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான். இட் மே பி வைஸ் வர்சா, அது பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம். சரியா, தென் சப்செக்ஷன் 2 வேர் இட் அப்பியர்ஸ் டு த மேஜிஸ்ட்ரேட் தட் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் எனி டெசிஷன் ஆஃப் அ காம்பிடன்ட் சிவில் கோர்ட் எனி ஆர்டர் மேட் அண்டர் செக்ஷன் 125 should be cancelled or varied, he shall cancel the order or as the case may be vary the same accordingly அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு சிவில் கேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் ஆர்டர் ஆயிடுச்சு, அந்த ஆர்டரை கொண்டு போய் நம்ம நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஆஃப் இது இல்லை ஒரு ஷாப் ப்ரெமிசஸ் இருக்குது, இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டிஸ்பியூட் கோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கும் அவங்க பிரதர்ஸ்க்கும், அதில் இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஷேர் இருக்குங்கிறத கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு, ஸோ அது மூலியமாக அவர்கள் இவ்வளோ ரூபாய் பெறுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சிவில் கோர்ட்டுடைய தீர்ப்பை நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுனால கூட த கோர்ட் மே ஆல்டர் த அலோவன்ஸ். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் இஸ் வித் ரிகார்ட் டு சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த பார்ட்டி ஹூ இஸ் ரிசீவிங் த மெயின்டெனன்ஸ், அது ஒன்று. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன பார்க்குறோம், பேஸ்ட் ஆன் சம் சிவில் கோர்ட்ஸ் ஆர்டர். தென் சப்செக்ஷன் 3 வேர் எனி ஆர்டர் ஹாஸ் பீன் மேட் அண்டர் செக்ஷன் 125 இன் ஃபேவர் ஆஃப் அ உமன் ஹூ ஹாஸ் பீன் டைவர்ஸ்ட் பை ஆர் ஹாஸ் அப்டைன்ட் டைவர்ஸ்ட் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் த மாஜிஸ்ட்ரேட் ஷால் இஃப் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட். ஸோ சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 127 இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு த டைவர்ஸ்ட் ஒய்ஃப் ஹூ ஹஸ் பீன் நாட் ரீமேரிட். சரியா, ஏன்னா இவங்களும் என்டைட்டில் ஃபார் மெயின்டெனன்ஸுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது இவர் விவாகரத்து செய்திருந்தாலோ அல்லது ஒரு மியூச்சுவலான போட்ட பெடிஷனில் கூட வென் இட் இஸ் சைலண்ட் வித் ரிகார்ட் டு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கூட போடலாம். சப்செக்ஷன் 3 அதான் பார்த்துட்ருக்கோம். அதில் subclass A, the woman has after the date of such divorce remarried cancel such order as from the date of her remarriage. So அப்ப அந்த பெண் திருமணம் செய்து கொண்டார் மறுமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு அவ அந்த கணவர் எவர் ஒருவர் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரோ அவர் கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மறுமணம் நடந்த நாளிலிருந்து அவருக்கான அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டரை ரத்து செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்கலாம். Then subclass B, the woman has been divorced by her husband and that she has received, whether before or after the date of the said order, the whole of the sum which under any customary or personal law applicable to the parties was payable on such divorce, cancel such order. 1. In the case where such sum was paid before such order, from the date on which such order was made. In any case, from the date of expiry of the period, if any, from which maintenance has been actually paid by the husband to the woman. அப்படின்னு சொல்றேன்.
அதாவது அந்த கஸ்டமரி ப்ராக்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முஸ்லீம் லால மஹர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு இருக்கு. நம்ம வந்து சொல்றோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், டோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மஹர் அப்படிங்கிறது ஒரு விஷயம், டோவர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். மஹர் அப்படின்னா அந்த பெண்ணிற்கு அந்த கணவன் போடக்கூடிய ஒரு தொகை, அந்த அது வந்து ஒரு 50 பவுன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பவுனும் அந்த பெண்ணிற்கு தான் அப்படிங்கிற அந்த கஸ்டமரி ரைட்டின் அடிப்படையில் அதை கொடுத்துட்றோம் அப்படின்னா, அதை கணக்கில் கொண்டு, ஏன்னா அது அந்த டைம் ஆஃப் கிராண்டிங் த மெயின்டெனன்ஸ் ஷி மே நாட் ஹவ் ரிசீவ்ட் தட், சப்சிக்வெண்ட்லி ஷி மே ரிசீவ் சம் லம்ப் சம் அமௌண்ட் விச் மே பி சஃபிஷியன்ட் டு மெயின்டைன் ஹெர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதற்கு தகுந்தவாறு உத்தரவினை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சப்செக்ஷன் 3, அதில் கிளாஸ் சப் கிளாஸ் பி. தென் சப் கிளாஸ் சி, the woman has obtained a divorce from her husband and that the woman has obtained a divorce from her husband and that she had voluntarily surrendered her rights to maintenance or interim maintenance as the case may be after her divorce cancel the order from the date thereof அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா இன்கார்பரேட் பண்ண ஒரு விஷயம். 2001 அமெண்ட்மென்ட்ல ஒரு woman வந்து என்ன பண்றாங்க, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரெண்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினும் ஒரு ஹீரோவும், தமிழ் ஹீரோயினும் ஒரு தெலுங்கு ஹீரோவும் டைவர்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண போகிறதா நியூஸ் வந்துச்சு. அதில் ஷி இட் ஹஸ் பீன் மென்ஷன்ட், அது ஒன்றும் பெட்டிஷனாக வரல. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெட்டிஷன் ஷி ஹஸ் பீன் வாலண்டரி கிவிங் அப் த ரைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் லேட்டர் ஷீ கனாட் கிளைம் மெயின்டெனன்ஸ் பிகாஸ் ஷி ஹஸ் வேவர்ட் இட் பை ஹர் ஓன் மோஷன். அவங்க விரும்பி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மெயின்டெனன்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணுறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் கூட என்ன பண்ணலாம், தட் மே பி கேன்சல் த ஆர்டர் ஃப்ரம் த டேட் தேர் ஆஃப் ஃப்ரம் த டேட் வென் ஷி ஹஸ் சரண்டர். சப்சிக்வெண்ட்டாக கூட என்ன பண்ணலாம், அவங்களே நினச்சி எனக்கு இனிமேல் உங்கள் பணம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஒரு மெமரண்டம் அவங்களுக்குள்ளே போட்டாங்கன்னா அதை கோர்ட்டில் காமிச்சு கூட சப்சிக்வெண்ட்டாக ரெண்டு பார்ட்டியும் அப்பியர் ஆகி அதை ஒரு டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் டாக்குமெண்ட் அண்ட் fulfilling that trueness of the document, the court can subsequently cancel when the party who is receiving is voluntarily surrendering from the date that previous order can be cancelled அப்படினு சொல்றாங்க. இதுதான் வந்து then last subsection 4, at the time of making any decree for the recovery of any maintenance or dowry by any person to whom monthly allowance for the maintenance and interim maintenance or any of them has been ordered to be paid under section 125, the civil court shall take account that sum which has been paid to or recovered by such person as monthly allowance for the maintenance and interim maintenance or any of them as the case may be in pursuance of the said order அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. சோ இதே நபர்களுக்கு எதிராக ஒரு சிவில் கோர்ட்ல சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன, டிகிரீ ஃபார் ரெக்கவரி ஆஃப் எனி மெயின்டெனன்ஸ் ஆர் டவுரி பை எனி பர்சன், நான் கொடுத்த பணத்தை எனக்கு வந்து பெற்றுத்தரணும், இல்லை இந்த மாதிரி நான் கொடுத்த அந்த விஷயத்த எனக்கு கொடுத்த நாங்கள் கொடுத்த பணம் 1,00,000 ரொக்கம் கொடுத்துருந்தோம் அதை திருப்பி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கவரி சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு சிவில் கேஸில் அப்படின்னா, அந்த கோர்ட் இந்த நீதிமன்ற உத்தரவை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஏதாவது ஒரு மைனஸ் பண்ணுறதோ இல்லை கழிக்கிறதோ அதுக்கு என்னவோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 127 சப்செக்ஷன் 4. ஸோ சப்செக்ஷன் 3 இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி வித் ரிகார்ட் டு divorced woman who has not remarried. சரியா, அவங்க வந்து எப்படியெல்லாம் அந்த இதை வந்து ஆல்ட்ரேஷன் காண இதை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் சப்செக்ஷன் ஏ பி சியில் பார்த்தோம். சப்செக்ஷன் ஏல ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹர் ரீமேரேஜ் ஷீ இஸ் நாட் என்டைட்டில்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் 3A. தென் 3B என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஷீ ரிசீவ் சம் கைண்ட் ஆஃப் ஹியூஜ் சம் பை கஸ்டமரி ஆர் பர்சனல் லா அப்படின்னு சொன்னால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then subsection 3 la when that woman voluntarily surrenders her right of maintenance avadina sonnal adai kanakil eduthukolla vendum idhu dhaan vande section 127 odaya importance alteration in allowance seriya. Then the last section under this subsection under this chapter section 128 enna appdin pathina enforcement of order of maintenance execution ena any paper order is not going to serve the purpose. பேப்பரில் ஒரு உத்தரவு வாங்கியாச்சு அது போதுமா, அது நடைமுறைக்கு வரணும் இல்லையா. அப்போ வித் ரிகார்ட் டு திஸ் சாப்டர் தட் இஸ் மெயின்டெனன்ஸ் அண்டர் திஸ் சாப்டர் செக்ஷன் 125 ஒரு ஆர்டர் வாங்கிடுறோம், சாரி 126 ஒரு ஆர்டர் வாங்கிடுறோம், ப்ரொசீஜரில்
125 ஒரு ஆர்டர் வாங்கிறோம். அதை எப்படி என்ஃபோர்ஸ் பண்றது, நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 128 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ். A copy of the order of maintenance or interim maintenance and expenses of proceeding, as the case may be, shall be given without payment to the person in whose favor it is made or to his guardian, if any, or to the person to whom the allowance for the maintenance or the allowance for interim maintenance and expenses of proceeding, as the case may be, is to be paid. அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. So free cost ல என்ன பண்ணணும், அந்த ஆர்டர் காப்பியை கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. A copy of order of maintenance so-and-so shall be given without payment to the person in whose favor it is made. யாருக்கு சாதகமாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கோ அந்த நபருக்கு ஃப்ரீ காப்பி கொடுக்கணும். ஆர் டு த பர்சன் டு ஹூம் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஸ் த கேஸ் மேபி இஸ் டு பி பேய்டு. யாருக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு அந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிருக்கோ அவர்களுக்கு ஃப்ரீ காப்பி கொடுக்கணும். அண்ட் சச் ஆர்டர் மே பி என்ஃபோர்ஸ்ட் பை எனி மேஜிஸ்ட்ரேட் இன் எனி பிளேஸ் வேர் த பர்சன் அகேன்ஸ்ட் ஹூம் இட் இஸ் மேட் மே பி ஆன் சச் மேஜிஸ்ட்ரேட் பீயிங் சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் டு த ஐடென்டிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் அண்ட் த நான் பேமெண்ட் ஆஃப் த அலோவன்ஸ் ஆர் ஆஸ் த கேஸ் மே பி எக்ஸ்பென்சஸ் டியூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வகையில் எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம், அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை அவரை அரெஸ்ட் பண்ணணும், ஒரு சிவில் ப்ரிசன்ல அடைச்சி வைக்கலாம், டில் இஸ் ரீபேயிங் த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து எந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வராரோ, அந்த நபர் யாருக்கு எதிரான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது அந்த நபருடைய சொத்து அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீதிபதியின் முன்பு அந்த வந்து உத்தரவுடைய காப்பியை இது பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி, ஒன்லி த கோர்ட் விச் பாசஸ் அன் ஆர்டர் ஷூட் என்ஃபோர்ஸ் தட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனுங்கிறது நம்ம அப்படிதானே பார்ப்போம். ஆனால் வித் ரிகார்ட் டு திஸ் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் 128 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எனி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன் ஹூஸ் ஜூரிஸ்டிக்ஷன் தட் பர்சன் ரிசைட்ஸ், யாருக்கு எதிராக அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார்களோ அந்த நபர் எங்கே இருக்கிறாரோ அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான அந்த மனுவை தாக்கல் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 128 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயம். 125 என்ன பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் இது பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ இஸ் ஹேவிங் சஃபிஷியன்ட் மீன்ஸ் அண்ட் ரெஃப்யூசிங் ஆர் நெக்லெக்டிங் டு மெயின்டைன் தீஸ் ஃபாலோவிங் கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது ஒய்ஃப் சில்ட்ரன் ஆர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். வித் ரிகார்ட் டு சில்ட்ரன் என்னது, மைனர் சில்ட்ரனாக இருந்தால் தே ஆர் என்டைட்டில் ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சில நேரங்களில் அவர்கள் மேஜராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டியால் அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னா தென் தே ஆர் என்டைட்டில் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஈவன் எ உமன் ஹூ இஸ் ஹாஸ் பீன் டைவர்ஸ்ட் ஆர் ஹூ இஸ் டைவர்ஸ்ட் பை ஹர் ஹஸ்பண்ட், ஒன்று அவர் விவாகரத்து செய்திருந்தாலும் அல்லது அவர் விவாகரத்து செய்யப்பட்டிருந்தாலும், கணவன் அவரை விவாகரத்து செய்திருந்தாலும் அல்லது இவர் விவாகரத்து செய்திருந்தாலும் அவர்களுக்கும் தே ஆர் ஆல்சோ என்டைட்டில் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்டர் திஸ் சாப்டர் provided she is not remarried அப்படிங்கறத செக்ஷன் 125 பார்த்தோம். 126 ப்ரொசீஜர் பார்த்தோம். ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த மனுவை எங்க தாக்கல் பண்ணணும், வேர் ஹீ ரிசைட்ஸ், தட் இஸ் அகேன்ஸ்ட் ஹூம் யூ ஆர் கோயிங் டு கெட் அன் ஆர்டர், அந்த எதிர் மனுதாரர் கணவர் எங்க இருக்கிறாரோ அங்க மனு தாக்கல் பண்ணலாம். ஆர் வேர் ஹீ ஆர் ஷீ ரிசைட்ஸ், ரெண்டு பேர்ல யாராவது ஒரு இடத்துல. அப்புறம் மூணாவது என்னன்னா, வேர் தே லாஸ்ட் ரிசைடட் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் பார்த்தோம். அப்ப இதுல என்ன வராது, வேர் த மேரேஜ் ஹஸ் பீன் சாலம்னைஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனாக வராது வித் ரிகார்ட் டு மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 125. இது ஒரு மெயினான ஒரு விஷயம் செக்ஷன் 126 பார்த்தோம். அப்புறம் 127 ஆல்ட்ரேஷன் ஆஃப் அலவன்ஸ், நாலு வகையான ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த பார்ட்டி ரிசீவிங் அலவன்ஸ் சேஞ்சஸ், ஒன்று அவங்களுக்கு இன்னும் தேவை அதிகமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது நிப்பாட்டி வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி இருக்கலாம். அப்போ அதன் அடிப்படையில் பண்ணலாம். அது வந்து பார்த்தோம். அப்புறமா வந்து என்ன பார்த்தோம், ஒரு திருமணம் செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தால் ஒரு மூன்று கிரவுண்ட்ஸில் நிப்பாட்டி வைக்கலாம், ஆல்ட்ரேஷனை மாற்றி அமைக்கலாம். என்ன, இஃப் ஷி இஸ் மேரீட் ஆர் இஃப் ஷி ரிசீவ்ஸ் சம் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தர் பர்சனல் ஆர் கஸ்டமரி ரைட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் கேட்டகரி, வென் ஷி வாலண்டரிலி சரண்டர்ஸ் அர் ரைட் தென் தட் மெயின்டெனன்ஸ் கேன் பி ஸ்டாப் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை பார்த்தோம். இது வந்து பார்த்தது செக்ஷன் 127 பார்த்தோம். தென் 128 என்ஃபோர்ஸ்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் பி டன் பிஃபோர் எனி மேஜிஸ்ட்ரேட்
பை த பர்சன் ஹூ இஸ் என்டைட்டில்டு ஃபார் ரிசீவிங் அலோவன்ஸ் பை ஃபைலிங் அன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.